வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது சாதகமான நட்சத்திரங்கிறத சொல்லிக்கிட்டு வர்றேன் உதாரணமாக ஒரு நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எது சாதகமான நட்சத்திரம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த பூரட்டாதி தான் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் இந்த பூரட்டாதி வந்து குபேரன் பிறந்த நட்சத்திரம் அதனால் பராசக்தி வீரவாளோடு இருக்கக்கூடிய அம்பாளை அதாவது பூராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரம் அன்று பராசக்தி வீரவாளோடு இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடுவது சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா அந்த படம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறது சிறப்பு இல்லைனா சிங்க வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அல்லது சிங்க வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில் உப்பு மிளகு வைத்து வழிபடுவது சிறப்பு 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 இது என்னைக்கு செய்யணும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திர அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் அன்று செய்யணும் ஐயோப்போ போராட்டத்தில் பிறந்தாச்சு நிறைய போராட்டம் லைஃப்பில் எதுவுமே வெற்றி இல்லை ஒரு வழக்கு கூட ஜெயிக்க முடியல வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது ஒரு லேண்டு பிரச்சனை இல்லை ஒரு வேலை பிரச்சனை சில பேர் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுவாங்க நிர்வாகம் அவங்கள வெளியில் தள்ளியிருக்கும் ஸோ அவங்க நிர்வாகத்துக்கு அவங்களுக்கும் வழக்கு நடக்கும் ஒரு இடம் வழக்கு அதே மாதிரி எந்த ஒரு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார வழக்கு போராட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தன்று இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் பொழுது வெற்றியை தரும் அதே மாதிரி உப்பு மிளகு வச்சு சிங்க வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தானம் கொடுக்கறது மாம்பழம் அம்பாளுடைய பாதத்தில் வச்சு தானம் கொடுக்கறது சிறப்பு அதே மாதிரி இந்த புரோட நட்சத்திரக்காரவங்க ஒரு மா இலையை பறித்து அதை காய வச்சு புரட்டாதி அன்று லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிறது சிறப்பு இதில் எது வேணாலும் அவங்க செய்யலாம் நான் கோயிலுக்கு போய் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா மா இலையை காய வச்சு லேமினேஷன் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படி இல்லைன்னா மாமரத்துக்கு மஞ்சள் நீர் தெளிக்கிறது சிறப்பு என்னைக்கு செய்யணும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்தவங்க பூரட்டாதி அன்று இதை செய்வது மிக மிக சிறப்பு செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்